ஹலோ இன்ஜினியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்து கிராங்க்ஷாஃப்ட் ஃபோர்ஜிங் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த யூனிட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் யூனிட்டில் வந்து வருது, ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு சம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இந்த இதிலே வந்து யாருக்குமே ஒரு சம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து என்னென்னா வந்து ஸ்பேனர் சம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் நான். அது வந்து ஒரு ஃபோர்ஜிங் ப்ராசஸ் மூலிமா வந்து உருவாக்கப்படுற ஒரு ஸ்பேனர் தான். ஸோ ஃபோர்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஃபோர்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஜிங் இருக்குது. ஸோ ஹார்ட் ஃபோர்ஜிங், கோல்ட் ஃபோர்ஜிங் அப்படின்னு ரெண்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஜிங் ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ஜிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணி மெட்டலில் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு நமக்கு தேவையான டிசையர்ட் ஷேப்பில் எடுத்து வர்றது தான் வந்து ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனுடைய கொஷினை வந்து நான் படிக்கிறேன். ஸோ இந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, இந்த மெட்டீரியல் காஸ்ட் ஆஃப் ஃபோர்ஜிங் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டாக் டையா வந்து 60 mm அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ₹80 per kg, அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர் காஸ்ட் வந்து ₹40 per piece, அப்புறம் ஓவர்ஹெட் சார்ஜஸ் வந்து 130% ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் தி லாசஸ் 25% ஆஃப் தி நெட் வெயிட், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் விச் இஸ் 7.8 gram per cc, இல்லைனா வந்து கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த டயக்ராம் வந்து கொஷின்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு இதனுடைய ஸ்டாக் டயா இருக்குது. நெக்ஸ்ட் இதை ஃபோர்ஸ் பண்ணி 144 diameter வந்து நம்ம வந்து மாற்றுறோம். நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்ட், இன்ஜினில் யூஸ் பண்ணுற ஒரு கிராங்க் ஷாஃப்ட், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டைமென்ஷன்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ல வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் இந்த மெட்டீரியல் இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கும் வியூ பார்க்கும்போது ஸோ இந்த வியூ வந்து இந்த மாதிரி தெரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபோர்ஜிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபோர்ஜிங்னா மெட்டீரியல் காஸ்ட் வரும், அதை செய்யறதுக்கான லேபர் காஸ்ட் வரும். நெக்ஸ்ட் என்னன்னா வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ், அதாவது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த சம்ல வந்து கால்குலேட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் வந்து தெரியணும். ஏன்னா வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் கேஜி வந்து ₹80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வெயிட் வந்து வெயிட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வெயிட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் வந்து போகணும். டென்சிட்டி வந்து கொஷினில் யாருக்குன்னே கொடுத்துருக்காங்க. கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து என்னென்னா கேஜி பர் எம்எம் கியூப் அப்படின்னு வந்து மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டு ஃபைண்ட் வால்யூம். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல், ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 5/4 d² l அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஸோ லென்த் பிரெத் ஹைட். ஸோ இதுதான் வந்து வால்யூமுடைய ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு இதை வந்து பிரிச்சுக்கோங்க, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இன்னு பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து வால்யூம் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிக்கும் போது என்னென்னா வந்து 5/4 d² l. ஸோ 5/4 இதனுடைய டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 இதனுடைய லென்த் வந்து 120, ஓகேங்களா? ஸோ இதை வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து எம்எம் கியூப்ல வந்து கிடைக்கும். ஸோ மீட்டருக்கும் மில்லி மீட்டருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எம்எம்லே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் பி வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 144 × 60 × இதனுடைய வந்து இதனுடைய இப்போ வந்து இந்த கிராஸ் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் வியூவில் வந்து பார்க்கும்போது இதுக்கு வந்து மூணு டைமென்ஷன்ஸ் வந்து தேவை, 144, 60, அதுக்கப்புறம் வந்து 96 வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து வந்து லென்த் பிரெத் ஹைட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சி வந்து பார்க்கும்போது சிலிண்ட்ரிக்கல், ஓகேங்களா? 5/4 d² l, அது 60 வந்து அதனுடைய லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் டி, அதுக்கப்புறம் வந்து வால்யூம் ஆஃப் இ, ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து அடிஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அடிஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து டோட்டல் வால்யூம் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் கிடச்சிருச்சு அண்ட் யூ ஹேவ் டென்சிட்டி, ஓகேங்களா? ஸோ இது மூலமா வெயிட் வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், விச் இஸ் 19.29 kg. ஸோ இந்த வெயிட் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து இந்த கிராங்க்ஷாஃப்ட் வந்து மிஷின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய வெயிட் வந்து குறிக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்ஜிங் பண்ணும்போது நிறைய லாசஸ் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த லாசஸ்லையும் வந்து சில மெட்டீரியல் வந்து அந்த இப்போ கடைசியாக இருக்க இந்த அவுட்புட் ரிசல்ட்டில் விட்டு போயிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ லாசஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் நெட் வெயிட் அப்படின்னு வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 25/100 × இந்த நெட் வெயிட்டுடைய வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து லாஸ்ட்ல வந்து போயிருக்கு ஃபோர்ஜிங் பண்ணும்போது. ஸோ அப்போ இதையும் இதையும் ஆட் பண்ணால் தான் வந்து கிராஸ் வெயிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் டோட்டலாக வந்து மெட்டீரியலுடைய இவ்வளோ மெட்டீரியல் நமக்கு தேவை, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ₹80 கொடுத்துருக்காங்க. அப்போ 24.113
இன்டூ 80 போட்டிங்க அப்படின்னா வந்து டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இஸ் தி ஓவர் ஹெட்ஸ். ஸோ ஓவர் ஹெட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130% ஆஃப் த மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட்ல இருந்து 130% வந்து என்னன்னா ஓவர் ஹெட். ஓகேங்களா? ஸோ இப்போ 130/100 இன்டூ இந்த மெட்டீரியல் காஸ்டுடைய வேல்யூ போட்டிங்க, உங்க வந்து ஆன்சர் கிடைச்சிரும். நமக்கு டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிங்கன்னா, ஒன்று மெட்டீரியலுடைய காஸ்ட் வேணும், நெக்ஸ்ட் லேபருடைய காஸ்ட் வேணும், நெக்ஸ்ட் வந்து என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இல்லைனா வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த வேல்யூ மூணுத்தையும் போட்டு என்னென்ன ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் தான், இன்னும் இன்டெப்த்தாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டாபிக் பிபிசியில் டவுட் இருக்கோ அந்த டாப்பிக்கு சொல்லுங்கள், நான் வந்து சம் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.